அச்சோ வாத்தி வேற கட்டலையே. நீ சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம செஞ்சேன், ஆனாலும் எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது. ஏண்டா அதுக்கே மாமா டென்ஷன் ஆவுற? டென்ஷன் ஆவுறியா? குடுத்தேன் வையே. நீ சொன்னீங்கிறதுக்காக ஆசாசையா நான் டெய்லி ரெண்டு மூணுன்னு ரசிச்சு ரசிச்சு குடிக்கிற டீ, அத கூட சக்கரை போடாம கசாயம் மாதிரி குடிக்க ஆரம்பிச்சண்டா. இது கூட பரவாயில்ல. இப்ப தீபாவளி முடிஞ்சுல, போச்சுல தீபாவளி, போச்சு போகுது போகுது. நீ தின்னியா ஸ்வீட்டு? லொப்பு லொப்பும் தின்னியா? சாப்பிட்டேன். ஒரு ஸ்வீட்டு கூட சாப்பிடல, ஆஃபீஸில் கூட கொடுத்தாங்க. இது பரவாயில்ல. அந்த பக்கத்து வீட்டுக்கார சின்ன பையன் என் முன்னாடி ஜிலேபியை காட்டி பவு 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 பவுன்னு சொல்லி சொல்லி தின்னாண்டா. எனக்கு கூட சொன்னேன் அப்படி பண்ண கூட. அந்த ஸ்வீட்டும் நான் சாப்பிடல. ஆக மொத்தம் நீ சொன்னதுனால ஸ்வீட்டு சாப்பிடாம சீனி போடாமல் டீ குடிச்சுன்னு இவ்வளவு கரெக்டாக பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு உடம்பு குறையலை, வெயிட்டு குறையலை. என்னன்னு எனக்கு சொல்லிட்டு போகிறேன். மாமா எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேயா? உனக்கு தெரிஞ்ச எல்லாம் சொல்லிட்டீனா, ஆனாலும் எனக்கு உடம்பு குறையலை, அப்போனா நான் எதுவும் தப்பு பண்ணுறேன் தான் அர்த்தம். அது என்னன்னு சொல்லு. இந்த இடத்த விட்டு நீ நகர முடியாது சொல்லாமல். வேறாவது சரி மாமா, நீ பசியாக இருக்கிறதுனால நீ நீயா இல்லை, வா போய் டிஃபன் சாப்பிட்டே பேசலாம். டிஃபனா? ஆ நீ சொன்னு அதெல்லாம் சாப்பிட்றத விட்டே ரொம்ப நாள் ஆச்சா. நான் எப்போ மாமா டிஃபன் சாப்பிடுவேன்னு சொன்னேன்? சாப்பாடெல்லாம் குறைக்க சொன்னில, குறையன்னு சொன்ன அதுக்கு டிஃபனையா குறைப்ப? இந்த தப்பு தான் மாமா நீ பண்ணுற. இது என்னடா தப்பு? அடி இப்போ தான் தெரியுது மாமா ஏன் உனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்னு. இந்த மாதிரிலாம் டிஃபன் ஸ்கிப் பண்ணக்கூடாது, இது ரொம்ப அன்ஹெல்த்தி. இப்போ இந்த மாதிரி நம்ம டிஃபன் ஸ்கிப் பண்ணணும்னு ஏன், இப்போ அடுத்து என்ன ஆகும், ரொம்ப பசி ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொரட்டா போடுவோம். லஞ்ச் டைமில் நல்லா வெயிட்டாக போட ஆரம்பிச்சு. ஆமாம். ஆனால் அப்படி போடுறது, அந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றதுமே அன்ஹெல்த்தி. அது அன்ஹெல்த்தியும் தாண்டி அது நிறைய கேலரிஸ் நம்ம உடம்புல போட்டு நம்ம வெயிட் குறைய விடாமல் பண்ணிடும். அதே மாதிரி இந்த காலையில் நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் இந்த ஃபைபர் அதிகமாகவும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அது நம்மளை ஃபுல்லாக வச்சுக்கும், அதனால் நமக்கு பசியே எடுக்காது, நம்ம கம்மியாக சாப்பிடுவோம். தேவையில்லாத கேலரியை நம்ம உடம்புல நம்ம போட்டுக்க மாட்டோம். அதனால் இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் டிஃபனை குறைக்கிறது விட்டு கரெக்டான உணவாக சாப்பிட ஆரம்பி. பாப்பில் நீ சொல்கிறதெல்லாம் சரியாகவே இருக்கலாம்யா, ஆனால் இது எனக்கு காரணமாக இருக்காது. அப்புறம் என்ன மாமா இருக்கும்? ஏன்னு கேளு. ஏன் ஏன்னா காலையில சாப்பிடாம இருக்கனா இப்போ மதியானம் பசிக்கும். ஆனால் மாமா அப்படி சாப்பிட மாட்டேன், அளவுக்கு மீறி சாப்பிடவே மாட்டேன், கரெக்டாக வச்சுக்கிருவேன். எத்து மாமா நீ கெத்தா? ஆனால் நைட் ஆச்சுன்னு வையி ஃபுல் கட்டு கட்டிடுவேன். வயிறெல்லாம் இந்த மாதிரி ஆ இப்படி வடுது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபுல் கட்டு கட்டி தாக்கிடுவேன். இந்த தப்பா தான் மாமா நீ பண்ணுற. இது என்ன, அப்படியே ரீவைண்ட் பண்ணுங்க. ஃபுல் கட்டு ஃபுல் கட்டு ஃபுல் கட்டு ஃபுல் கட்டு கட்டிடுவோம். கொஞ்சம் ஓவர் அட்டன் சாப்பிட்றனோ? அது மட்டும் கிடையாது மாமா. இப்போ நைட்டு நம்ம சாப்பிட்றோம்னு வைங்களேன், சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. அதே மாதிரி நைட் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுனால நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது, பிளட் சுகர் அதிகமாகுது, இன்சுலின் அதிகமாகுது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு வரும். இதனாலேயே நம்ம உடம்புல ஃபேட் பர்ன் பண்ணுறதுன்றது கம்மியாயிடும். அதனால் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு ஹவர் கழித்து தான் தூங்கணும். அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணால் அவங்க உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் மூணு மணி நேரம் நீ சொல்றது தெரியுது. ஒரு பத்து மணிக்கு தூங்குறோம்னு வச்சுக்கவேன், ஒரு எட்டரைக்கு சாப்பிடுங்க கூட நியாயம்பா, ஏழு மணிக்கே சாப்பிடுங்க எப்படி கஷ்டம் தான். ஆனா அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு படுத்தோம்னா நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு எட்டரை மணிக்கு எல்லாம் பார்க்கலாங்கிற. ஆனா மாப்பிள என்ன இருந்தாலும் நீ சொல்ற இதுவுமே காரணமா இருக்காதியா? எப்படி மாமா சொல்ற? ஏன்னு சொல்றேன் கேளு. மாமா வந்து ஒரு ஒன்பதரை மணி ஒன்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மெட்டி ஒல்லி நாதஸ்வரம் இதுகளை பூரா முடிச்சுட்டு தூங்குறதுக்கே ஒரு மணி ஆயிடுதேப்பா. அதே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கேப் வந்துருதுல்ல. அட மாமா இப்போதான் தெரியுது நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அது என்ன? அட மாமா நம்மளை வெயிட் குறைக்க விடாமல் பண்றதுல இந்த தூக்கமும் ஒரு முக்கியமான விஷயம் மாமா. வெயிட் குறைக்க விடாம ஏ மாப்பிள்ள என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்க? முன்னாடிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து எவ்வளவு தான் ஏன் மயனையும் உன்னையெல்லாம் சின்ன பிள்ளைகள் சொல்லுவோம்ல, சாப்பிட்டு சாப்பிட்டுமா தூங்கிட்டே தெரியாதீங்கடா, உடம்பு போட்டோம்டா வெயிட் போட்டோம்டான்னு அப்படித்தான் நம்மளாம் சொல்லியிருக்காங்க. அது சாப்பிட்டு ஒன்றுமே பண்ணாமல் உன்னைய மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ ஒழுங்காக தூங்கலைன்னு வைங்க, உங்கள் உடம்புல வந்து மெட்டபாலிசம் ஒழுங்காக வேலை செய்யாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் உடம்புல ஃபேட்டுன்றது பேர்ன் ஆகுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இதனால் வெயிட்டு குறையிறது கஷ்டம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னு இல்லை, காலையில் எழுந்தா என்ன ஆகும், டயர்டாக இருக்கும். உங்களால் அதனால் வாக்கிங் போக முடியாது, எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண முடியாது, காலையில் சாப்பிடக்கூட முடியாது, டயர்டாக இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் சாப்பிடலாமாம்மா. அதை தான் சொல்கிறேன். அப்புறம் எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது, நம்ம சோம்பேறியாக அப்படியே உட்காந்துருவோம். இப்படிலாம் இருந்தால் வெயிட் குறையுமா? குறையாது. இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது. இன்டைரக்டாக நமக்கு ஒழுங்காக தூங்கலைன்னா நம்ம உடம்புல வெயிட் குறையாமல் இருக்குது. அதனால் தூக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட் குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம மனித உடலுக்கு தூக்கன்றது ரொம்ப முக்கியமாம்மா. அதனால தான் மாமா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வீட்டில் தூங்குறேன். போய் பொழப்பாரியான்னு உங்கள் அத்தை என்னைய போட்டு திட்டுறான். என்ன பண்ணுறது?
அது மட்டும் இல்லாம இந்த கார்டிசால் ஹார்மோன்ன்றது அதிகமாயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம உடம்புல இந்த இடுப்பு பகுதி எல்லாம் ஃபேட்டு போட ஆரம்பிச்சிடும். அது இந்த விர்சல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. அப்படி ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அதை கம்மி பண்றதுக்கு சிறந்த வழி ஒன்றே ஒண்ணுதான், தூங்குறது. 7-8 மணி நேரம் ஆச்சு, நம்ம உடம்புக்கு எவ்வளவு தூக்கம் தேவையோ அந்த அளவு தூங்கணும், நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். இப்படிலாம் பண்ணால் ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படியே ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் மாப்பிள்ளை ரிலாக்ஸ்டாக இப்படி பண்ணுறேன் பாரு, இப்படித்தான் மாமா எப்பயுமே இருப்பேன். அதனால் இது ஒரு காரணமாக இருக்காது. இந்த ஆள் பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால் வேறு என்ன காரணமாக இருக்கும்? சரி, நான் என்ன காரணம்னு யோசிச்சு யோசிச்சு பசிச்சா உனக்கும் ஐயோ பேசிக்கிட்டே இருந்தோம், டிஃபன் வேற தீந்து வேறு தீந்து போயிடுச்சா? ஆமா, அப்புறம் என்ன செய்யறது? வா, டீ கடைக்கு போய் டீயையும் பிஸ்கட்டை 4-5 முக்கி தின்னுட்டு போவோம். வா, கிளம்புவா. அட மாமா, இப்பதான் தெரியுது என்ன காரணம் அப்படின்னு. என்ன சுகரு? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, சுகர் போடாம தான் நான் டீயே குடிக்கிறேன். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. வா வா. அட மாமா, டீல சுகர் போடக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு பிஸ்கட்ல சுகர் இருக்குன்னு தெரியாம போச்சே மாமா. பிஸ்கட்ல சுகரா? ஆமா மாமா. என்ன மாப்பிள சொல்ற? இப்போ நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றோம்ல, பிஸ்கெட்டு, சிப்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி பேக் செய்யப்பட்ட ப்ராசஸ்டு உணவுகள் எல்லாத்துலேயுமே சுகருன்றது இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி நியூட்ரிஷன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அது பின்னாடி பார்த்தனா எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ சுகர் இருக்குது, எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபேட் இருக்குது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்புக்கு வந்து இந்த மாதிரி சுகர்லாம் இருந்து வெயிட்டை குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சே இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ நாளைக்கு 3 பிஸ்கட் பாக்கெட்டு, 3 சிப்ஸ் பாக்கெட்டு அவ்வளோதான் சாப்பிடுவேன், ரொம்ப கம்மின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி நீ சொல்ற. ஆனா மாப்பிள்ள, இதுவும் காரணமா இருக்காது மாப்பிள்ள. மாமா, இருக்காது. இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணாலே நமக்கு வெயிட் குறையறது கஷ்டம். இதுல 5 பண்ணிட்டு என்கிட்ட வந்து சண்டை போடுற, வெயிட் குறையல, வெயிட் குறையல அப்படி குறையல. இருக்கா இப்படியே விட்டா என்னால ஆபீஸ் போக முடியாது. ஆமா ஆமா, நல்லா ஆட்டோ சொல்லியிருக்கே, அதுவும் ஆட்டோ வரணுமா? என்ன ஒரு மாதிரி போஸ் கொடுத்து நிக்கிறீ? என்ன ஏய் ஏ மாப்பிள, எங்கே இரு, ஏ இரு இரு இரு, சொல்கிறத கேளியா? அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆ, நார்மலாக இல்லைங்க. வா அங்கே பாரு. எங்கே? இங்கே. இதெல்லாம் பழைய காமெடி. ஓடி ஓடிட்டல்ல.